என்ன நீங்க கட்சிகளை எடுத்துட்டு எனக்கு ஒரு முக்கிய பதவி கொடுத்தீங்கன்னா நான் மத்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி உங்களுக்கு சாதகமா பண்ணி வரப்போற 224 தேர்தல்ல காங்கிரஸ் எதிர்த்து அவங்க போட்டியிடாம. இன்னைக்கு சோனியா காந்தி கொஞ்சம் இவன் மேல இம்ப்ரெஸ் ஆற காரணமும் ஏன்னா காங்கிரஸுக்கு இப்ப பெரும்பாலும் கஷ்டம் என்னன்னா ஃபண்டு வர மாட்டேங்கிறது. இவர் சொல்லியிருக்காரு எங்கிட்ட ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு ஃபண்டு வரும், எப்படி ஃபண்டிங் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும், நீங்க பிஜேபியோட கம்பீட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்துருக்காரு. இவர் செய்யற தொழிலும் அரசியலும் ஒன்னாகுமான ஒரு கேள்வி இது காங்கிரஸ் தலைவர் மத்தியில இருந்துட்டே இருக்கு. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பப்ளிக்கா அவங்களை இன்வைட் பண்றதும் எப்படி நந்தி காத்து கொண்டு இருக்கோ சிவபெருமான ஒரு நாள் கோவில் வழியிலேருந்து வந்து அவருக்கு தரிசனம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நந்தி எப்போது தயாரா இருக்கு. பிரசாந்த் கிஷோரோட பலமுறை பேசியிருக்கேன். அப்ப அவர் சொல்வது என்னன்னா இல்ல எங்க டீமுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும். அது என்னாச்சு கேட்டீங்கன்னா அமித்ஷா அதுக்கு ஒத்துக்கல. அமித்ஷா சொல்லிட்டார் கவர்மெண்ட்ல எப்படி இன்னொரு பேரல வரும். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். Today we have a top political analyst, the person from Pune, the one and only Mr. Shekar Iyer avargal. Sir, vanakkam, eppadi irukkeenga? Vanakkam, vanakkam. Sir, list of questions irukke, but I'll directly go to the questions. Nariya peru vandhu innikku vandhu ketirukkaradhu vandhu Prashant Kishor pathi dhaan. Prashant Kishor was supposed to join Congress, he was supposed to make a formidable change within Congress. Innikku vandhu avar vandhu decline panni irukkaraar. Mudhal kattama adhu eppadi paakkureenga? இல்ல அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு சோனியா காந்திக்கு. அந்த ஃபார்முலா பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில பல மாற்றங்கள் செய்யணும், அதாவது தலைமையிலையும் மாற்றங்கள் இருக்கணும், அதை தவிர்த்து பல மாநிலங்கள்ல இருக்கிற காங்கிரஸோட செட்டப்ல மாற்றங்கள் வரணும், கட்சியோட கொள்கையில கொஞ்சம் மாற்றம் வரணும், இதை தவிர்த்து கட்சியில ஒரு நெட்வொர்க் இருக்கணும், நெட்வொர்க் ஆஃப் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ், அதாவது கேடர்ல மாற்றங்கள் ஏற்படணும், இந்த மாதிரி பல மாற்றங்கள் அவர் சொல்றாரு. சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு வருடம் முன்பு அதாவது ஜூலை ஆகஸ்ட் 2021லயும் அவர் சோனியா காந்தியை சந்திச்சாரு, பிரியங்கா காந்தியை சந்திச்சாரு, ராகுல் காந்தி சந்திச்சு இதே மாதிரி பிளான் கொடுத்தாரு. பிளான் கொடுத்துட்டு காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் என்ன, இந்த இந்த நிலைமையிலேருந்து வெளிவரத்துக்கு என்ன வழின்னு அவர் சொன்னாரு. அதுல முக்கியமா அவர் சொன்னது என்னன்னா காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பின்வாங்க வேண்டும், அதாவது அவங்க இப்ப எல்லாத்திலயும் அவங்க இருக்காங்க, அவங்க லீடர்ஷிப்பை விட்டு கொடுக்கணும், காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு காந்தி ஃபேமிலி அல்லாத நபர் வரணும் அப்படின்னு போன வருடமே சொன்னார் அவரு. அத அவங்க அவ்வளவு பிரியமா எடுத்துக்கல. ஏன்னா இப்ப என்னையே நீங்க நாத்தனம் சொன்னா அப்புறம் நான் அதை எப்படி எடுத்துக்கிறது? அது அது இது பண்ணாரு. ஆனால இந்த தடவை அவர் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காரு. நம்ம கேள்விப்படுறது என்னன்னா காங்கிரஸ் வட்டாரத்துல இருந்து கேள்விப்படுறது கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் கட்சியை நீங்க வேற நபருக்கு கொடுத்துருங்க, அதாவது தலைமை வேற நபர் இருக்கட்டும், ராகுல் காந்தி காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி இருக்கு பாருங்க, லோக்சபாக்கு தலைமை தாங்கட்டும், ஒரு லீடர் ஆப்போசிஷன் மாதிரி நன்னா அவர் இப்ப ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்காரு, மோடியை டெய்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நன்னா ஹவுஸ்ல இருந்து பண்ணட்டும். அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி இதுவா போக கூடாது, அதாவது இப்ப அவர் ஆகும்னா ஃப்ரீக்வெண்டா போயிடுறாரு, 2 மாசம் வேலை செஞ்சாருன்னா அப்புறம் அவர் ஃபாரின் கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி அவர் திருப்பி திருப்பி போக கூடாது. அவர் ஒரே ஐடியா இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படணும். இதை தவிர்த்து மோடி அரசுல என்ன பிழைகள் இருக்கு, என்ன டிராபேக்ஸ் இருக்கு, அதை ஹைலைட் பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படி ஹைலைட் பண்ணணும் அதுவும் சொல்றாரு. பட் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் அவங்க வந்து சோனியா காந்தி ஒரு கமிட்டி போட்டாங்க, முதல்ல சின்ன கமிட்டி போட்டாங்க, 6-7 பேர் போட்டாங்க, அவங்க இதை ஸ்டடி பண்ணாங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸ் இருக்கா பாருங்க, திக்விஜய் சிங், கமல்நாத், இல்ல ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலட்,
இவங்களுக்கெல்லாம் இவர் சொல்ற இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. ஏன்னா அவர் பெரும்பாலும் சொல்றது என்ன, எல்லா இடத்துலயும் சீனியர் லீடர்ஸ் தங்கள் பதவியை விட்டு கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸ் முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்றாரு. அண்ட் எல்லாத்தையும் மாத்தணும்ங்கிறாரு, ஃபண்டிங் மாத்தணும், பார்ட்டி எப்படி ஃபண்ட் கலெக்ஷன் பண்றதோ அதுல இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வரணும், இந்த மாதிரி பல அதிர்ச்சி கொடுக்கிற ப்ரப்போசல்ஸ் கொடுக்கிறார். ஏன் அதிர்ச்சின்னா காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் இவங்களுக்கும் அது ஒரு விதமா அட்ஜஸ்டட் அவங்க, அதுல அவர் பல மாற்றங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக் வருது. சோ அதனால வந்து இந்த ஓல்ட் ரூட் தான் வந்து வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்காங்களா, அப்படிதான் நம்ம பாக்கணுமா இப்போதைக்கு? அதாவது அவங்க சொல்றது ரெண்டு காரணங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இவர் வந்து பல கட்சிகளுக்காக வேலை செஞ்சு கொண்டு இருக்காரு, எனக்கு ஒரு முக்கிய பதவி கொடுத்தீங்கன்னா நான் மத்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி உங்களுக்கு சாதகமா பண்ணி வரப்போற 224 தேர்தல்ல காங்கிரஸ் எதிர்த்து அவங்க போட்டியிடாம பிஜேபி எதிர்த்து 543 தொகுதிகளிலும் ஒரு கேண்டிடேட் ஆப்போசிஷன் கேண்டிடேட் அகெயின்ஸ்ட் ஒன் பிஜேபி கேண்டிடேட் அப்படி போட்டீங்கன்னா ஓட்டு டிவைட் ஆகாது, நம்ம ஜெயிக்கலாம், நல்லா வர முடியும். ஏன்னா காங்கிரஸ் 100-150 வந்தாதான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வர முடியும். பட் இவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு சந்தேகம், இவர் திரிணாமுலுக்கா இப்ப வேலை செஞ்சாரு, திரிணாமுலுக்கு பெங்கால்ல ஜெயிச்சது இவர் காரணம் சொல்றாங்க, பட் பெங்கால்ல மமதாக்கு முன்னாடியே ஆதிக்கம் இருந்தது. ஆனா சில ப்ரொபோசல்ஸ் கொடுத்தாரு, புதுசா எம்எல்ஏ கொடுங்க, புது டிக்கெட் கொடுங்க, சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் காயின் பண்ணாரு, இதெல்லாம் சொன்னாரு. அங்க என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, அங்க கோவால போய் நம்ம ஃபைட் பண்ணலாம்னு ஒரு ஒரு பிளான் கொடுத்தாரு. அதுல மமதாவும் அவங்க பிளான் பிரகாரம் நிறைய பணம் செலவழிச்சாங்க கோவால, ஆனா அங்க படுதோல்வி ஏற்பட்டது திரிணாமுல் காரங்களுக்கு, அதனால அவங்க மேல ஒரு அப்செட். கட்சியில என்ன சொல்றாங்க, திரிணாமுல் கட்சியிலயும் நம்ம பெங்காலை விட்டுட்டு எதுக்கு கோவா கோவாலாம் போனோம், ஏன்னா மமதா பானர்ஜிக்கு பெங்கால தாண்டினா ஒரு பெரிய புகழோ இல்ல ஒரு பெரிய அட்ராக்ஷனோ கிடையாது. இப்ப பாருங்க, காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பப்ளிக்காவே அவங்க சொன்னாங்க, எங்க கட்சிக்காக சேரணும், எங்க கட்சியில வேலை செய்யணும்னா மத்த கட்சிகளோட தொடர்பு விடணும்னு அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது இவர் 2 நாள் முன்னாடி போய் ஹைதராபாத்ல 23-24 கே சந்திரசேகர் ராவோட பேசிட்டு, அவரோட பையன் கே டி ராமராவோட பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு தன்னோட பழைய நிறுவனம். ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்றது ரெக்கார்ட்ல என்னன்னா ஐபேக் இவரோட நிறுவனம் எது வேற அப்படின்ற மாதிரி தான் வேற. ஆனா இவர் கண்டினியூட்டி இவர் கைடு பண்றதுங்கிறது நல்லா இதுவா தெரியுது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கே டி ராமராவ், அதாவது கேசிஆரோட மகன் அண்ட் தெலங்கானா அரசுல ஒரு மந்திரியா இருக்கிற கே டி ராமராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு தெரிந்தவரில் பிரசாந்த் கிஷோர் ஒண்ணு போய் சேர்றதா இல்ல, காங்கிரஸ்ல சேர்றத காலையில சொல்லிட்டாரு அவரு. அப்ப அதாவது இவர் ஒரு பக்கம் இவருக்கு இருக்கிற தொழில், இவர் தொழில் என்ன கேட்டீங்கன்னா இவர்கிட்ட நல்ல டீம் இருக்கு, அந்த டீம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டடி பண்றாங்க, எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு, எந்த ஜாதிக்கு என்ன டாமினேஷன் இருக்கு, இதை வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இவர் செய்யற தொழிலும் அரசியலும் ஒன்னாகுமான ஒரு கேள்வி இது காங்கிரஸ் தலைவர் மத்தியில இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க பப்ளிக்கா அவங்களை இன்வைட் பண்றதும், எங்களோட எம்பவர்ட் கமிட்டி, ஏன்னா அவங்க காங்கிரஸ் உதய்பூர்ல ஒரு இது போடுறாங்க பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ல வந்து இத பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இவர் அடுத்த நிமிஷம் அந்த சுர்ஜேவாலா காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அனௌன்ஸ் பண்றாரு, அதுக்கு இவர் ரிப்ளை சொல்லிட்டாரு, தற்சமயத்துக்கு நான் எந்த கமிட்டிலயும் சேர முடியாது, எந்த ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல எங்களோட சேர்ந்து எங்களுக்கு குஜராத் விக்டரி பண்ணி காமி, இமாச்சல் விக்டரி காமி, இதெல்லாம் காமிச்ச பிறகு உங்களுக்கு பதவி தரோங்கிறாங்க. இவருக்கு திருப்பி கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒன்று கணேஷ், இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இவரோட எப்படி ஆரம்பிச்சாரு பாருங்க, இவர் முதல்ல இவர் வந்து யுஎன்ல வேலை பண்ணாரு, ஆப்பிரிக்கால வேலை பண்ணாரு, யுஎன்டிபி பிளஸ் மத்த ஏஜென்சிஸ்க்காக தண்ணீர், அதாவது வாட்டர் சானிடேஷன்ல வேலை பண்ணாரு, குடிநீர் திட்டத்துக்காக வேலை பண்ணாரு, குஜராத்துக்கும் வந்தாரு, குஜராத்ல வேலை பண்ணாரு. அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போதுதான் இவர் மோடியோட தொடர்புல வந்தார், அப்ப மோடி குஜராத்தோட முதல்வர். அந்த தொடர்புல வந்துட்டு இவர் நல்ல ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ற சொல்லிட்டு இவர் எடுத்துட்டாரு. குஜராத்ல 2012 தேர்தல்ல இவர் வேலை பண்ணார் பிஜேபிக்காக, அதுக்கு பிறகு மோடிக்கு அமோக வெற்றி கிடைத்த பிறகு 2014 தேர்தலையும் வேலை பண்ணாரு. ஆனா அதுல என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, கணேஷ் அங்கே இதே மாதிரி ஒரு சிக்கல், அவர் என்ன பண்ணிட்டு அவர் சொன்னாரு, அந்த ஐபேக் நிறுவனம் வேலை செஞ்சது மோடிக்காக சொல்லிட்டு அதுக்காக அவர் பில்லு கொடுத்தாரு, அந்த பில்லு பிஜேபி கட்டிட்டாங்க,
இவர் சொன்னாரு, இப்ப என்ன கவர்மெண்ட்ல அகாமடேட் பண்ணு, எங்க ஐபேக் நிறுவனத்தையும் அதுல சேரு, ஒரு பேரலல் செட்டப் கொண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள, எது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மானிட்டர் பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நானே பிரசாந்த் கிஷோரோட பலமுறை பேசியிருக்கேன். அப்ப அவர் சொல்வது என்னன்னா, இல்ல எங்க டீமுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும். அது என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அதுக்கு ஒத்துக்கல. அமித்ஷா சொல்லிட்டார் கவர்மெண்ட்ல எப்படி இன்னொரு பேரல் வரும். சோ அமித்ஷாவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது. மோதிய ஸ்பஷ்டமா சொல்லிட்டாரு, ஏன்னா 2014 பிஜேபிக்கு ஜெயிச்சது மோதி. பிரசாந்த் கிஷோர்ங்கிறத அவதான் நினைச்சு அவர் டிமாண்ட் பண்றது எதுக்கு தயாரில. அதுக்கு பிற அவர் விட்டுட்டு இதுக்கு போனார். 2015 நிதிஷ்குமாருக்கு பிஹார்ல வேலை செஞ்சார். அங்க இதே கண்டிஷன் போட்டாரு. இந்த கண்டிஷன் போட்ட பிறகு ஜெயிச்ச நிதிஷ்குமார் ஜெயிச்ச பிறகு இவருக்கு ஒரு மந்திரி பதவி மாதிரி பார்ட்டியில வைஸ் பிரசிடண்டா எடுத்துட்டார், ஜனதா தள் யுனைடெட்ல. பிளஸ் இவரோட டீம விகாஸ் பிஹார்னு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மாதிரி ஒன்னு செட்டப் பண்ணி அதுல எடுத்துட்டார், கவர்மெண்ட் ப்ரொமோட்டட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் பிஜேபி ஜேடியு வந்த பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு அங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை நான் திருப்பி காங்கிரஸ்கா பஞ்சாபில் வேலை பண்ணாரு. 2020 ஆம் ஆத்மி பார்ட்டிக்கா கேஜ்ரிவாலுக்கா டெல்லியில வேலை பண்ணாரு. அதாவது பாத்தீங்கன்னா, தேர்தல் மெஷினரி எப்படி ஆக்டிவேட் பண்றது, இதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஆனா ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரே கட்சிக்காக உழைக்கிறதுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்காங்கிறது கேள்வி வருது. தமிழ்நாட்டுக்கு போனாரு. தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கா வேலை பண்ணாரு. சபரீசன் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுல சேர்ந்து இவங்க நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது பண்ணி நல்லா பண்ணாங்க. அதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர் கொடுக்குற கேரட் என்ன தெரியுமா, அதாவது ஒரு அட்ராக்ட் பண்றது எப்படின்னா, கட்சிகளுக்கு இன்றைக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா ஃபண்ட்ஸ் கலெக்ஷன். பாருங்க, கட்சிக்கு தான் கட்சி எப்படி நடத்தணும் தெரியும், எப்படி தேர்தல் ஜெயிக்கணும் தெரியும். ஆனா கட்சிகளுக்கு பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னா, எப்படி ஃபண்ட் கலெக்ட் பண்றது. அதுக்கு இவருக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. இண்டஸ்ட்ரிட்ட இருந்து எப்படி வாங்குறது, காமர்ஸ்ல இருந்து எப்படி ஃபண்டிங் பண்ணிக்கிறது, அதாவது அது அதனால்தான் உங்களுக்கு கேசிஆர் அவரை ஹையர் பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்த தேர்தலுக்கு 2023 இதே ஒரு பெரிய காரணம் தான் டிஎம்கேவும் இவரை ஹையர் பண்ணினது. இதே ஒரு காரணம் தான் திரிணமூல இவர் ஹயர் பண்ணினது. இன்னைக்கு சோனியா காந்தி கொஞ்சம் இவன் மேல இப்ரஸ் ஆற காரணமும், ஏன்னா காங்கிரஸுக்கு இப்ப பெரும்பாலும் கஷ்டம் என்னன்னா ஃபண்ட் வர மாட்டேங்கிறது. இவர் சொல்லியிருக்காரு, எங்கிட்ட ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு ஃபண்டு வரும், எப்படி ஃபண்டிங் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும், நீங்க பிஜேபியோட கம்பீட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்துருக்காரு. ஆனா மத்த கட்சிக்காரங்க எவங்க அவங்களே ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது இப்ப காங்கிரஸ்ல கமல்நாத்தோ இல்ல அசோக் கெலோட் அவங்களே தான் மெயின் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் காங்கிரஸ். சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கட்சியோட இந்த நிலைமையை பார்த்து, சரி எது செஞ்சாலும் காங்கிரஸுக்கு உயிர் பிழைக்கணுங்கிற ஒரு முடிவுல வந்திருக்காங்க. அதனால்தான் ராகுல் காந்தியும் பிரசாந்த் கிஷோருக்கும் காங்கிரஸ் சோனியா காந்தி குடும்பத்துக்கும் இல்ல, ஏன்னா அவங்க புரிஞ்சுட்டாங்க இவர் தேவை, இவர் ஃபண்ட் கொண்டு வருவாரு, கட்சி எப்படியாவது நிப்பாட்டுவாரு, எப்படியாவது ஏதாவது திருப்பி நிக்க வைப்பாரு, பல பிரச்சனைகளை நிப்பாட்டுவாரு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு. ஈவன்தோ அவர் கொடுக்குற சஜஷன்ல ரொம்ப கசப்பு இருக்கு, நீங்க நாரணும், காங்கிரஸ் பிரசிடன்ஷிப் விடணும் இருக்கு. ஆனா கட்சியில மத்தவங்க இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவர் எப்படி நம்புறது, இவர் ஒரு காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை, அப்புறம் ஒரு வெளியாள் வந்து எப்படி நம்ம கட்சியை பார்த்த முடியும், நம்ம கட்சி இவ்வளவு ஓல்டு கட்சி, பல வருடங்களா ஆட்சி இருந்த கட்சி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா, ஒன்னு இண்டிவிஜுவல் லெவல்ல பிரசாந்த் கிஷோர் வருது அபாயம் ஃபார் மெனி சீனியர் லீடர்ஸ். ரெண்டாவது, இவர் சொல்ற ஃபார்முலாலாம் நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது கதி, நம்ம தொண்டர்களுக்கு என்ன ஆகுது கதி, இதுதான் மெயின் பிரச்சனை. நிச்சயமா சார். அதே மாதிரி வந்து இந்த ஃபியாஸ்கோல இருந்து காங்கிரஸ் வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து காங்கிரஸ் ஒரு டிசிஷன் வந்து ஒருத்தர், அதான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு லீடர் கூட அவங்களால உள்ள எடுக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ அப்போசிஷன் இருக்கு, அது காந்தி ஃபேமிலியா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி திக்விஜய் சிங்கா இருக்கட்டும், அசோக் கெலாட்டா இருக்கட்டும், கமல்நாத்தா இருக்கட்டும். ஏன் வந்து ஓகே ஹீஸ் shown his victory in many states illiya ivara eduthukna or additional thana abindra mari yen paaka maatenraanga so idhiley inda fiasco la inda veliya varadhukku vanda congress enna pananum illa congress veliye varada it's going to be status quo and they are going to lose 2024 eppadi paakringa illa ipo irukkira mindset pathinga na konjam anda mindset la congress ku kaaragalukku
தே ஆர் டிஃபீட்டட் பை தேர் மைண்ட் செட். அதாவது ஒரு ஜெயிக்கடங்கிற ஒரு உற்சாகமே இல்லை, அதாவது உற்சாகம் இல்லை. ரெண்டாவது அவங்க ஃபீல்டில் இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ராகுல் காந்தி கூட ட்விட்டர்ல தான் இருக்காரு. சோனியா காந்தி ஹெல்த் காரணத்தினால வெளில வர்றது கிடையாது. பிரியங்கா காந்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் பிரசன்ஸ் தான் காமிச்சாங்க உத்தரப்பிரதேசத்துல. இன்னைக்கு தேதிக்கு அதான் இவர் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு சஜஷன் என்னன்னா, 1985 பிறகு காங்கிரஸ் லீடர்ஸ் ஹவ் நெவர் டன் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம். அதாவது 1985 ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் ஒரு யாத்திரா மாதிரி பண்ணி பப்ளிக் கான்டாக்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் யாருமே பண்ணல. அவர் சொல்றத பார்த்தானா, இந்த வெயில பார்க்காம மழையை பார்க்காம இப்ப ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையிலும் இல்ல துவாரகாலேருந்து அஸ்ஸாம் வரையிலும் ஒரு பத யாத்திரான்னு ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, நடந்து பப்ளிக் கான்டாக்ட் பண்றது, கிராமங்கள் போனா காங்கிரஸ் ரிவைவ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆர் ஃப்ரம் துவாரகா டு அஸ்ஸாம் அவங்களுக்கு எல்லா செட்டப்லயும் ஒரு எல்லா கிராமத்திலயும் ஒரு காங்கிரஸ் ஒரு ஒரு காங்கிரஸ் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு ஆள் இருப்பாரு. சோனியா காந்தியும் சரி ராகுல் காந்தி சரி, அவங்க ஒரு இட்டர்னல் வெயிட்ல இருக்கான். எப்படி நந்தி காத்து கொண்டு இருக்கோ சிவபெருமான ஒரு நாள் கோவில் வழியிலேருந்து வந்து அவருக்கு தரிசனம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நந்தி எப்போதும் தயாரா இருக்கு. நந்தியோட தாத்பரியத்தை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மக்களுக்கு பிஜேபி மேல ஒரு கசப்பு வரும், பிஜேபி மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், நம்ம பக்கம் திரும்புவார். ஆன்மீகத்துல நந்தியோட கதை வேற, அரசியல்ல உங்களுக்கு கதை வேற. அரசியல்ல நீங்க எதுக்கு உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க, நீங்க மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட போய் உழைக்கணும், அந்த உழைக்கிறதுக்கு வேர்த்து கொட்டணும். எந்த வேர்த்து கொட்ட தயாரா இருந்தாங்க இந்திரா காந்தி. அதனால்தான் பாருங்க 1977 தோத்த பிறகு 1980 திருப்பி வந்துட்டாங்களே. ஏன்னா அவங்க மக்கள் கான்டாக்ட்ல இருந்துட்டே இருந்தாங்க, பப்ளிக்கோட போவாங்க சுத்துவாங்க, மடல் விழுந்தாலும் சரி காத்து இது ஒண்ணு கண்ட இது பண்ணிக்க மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தியோ இல்ல பிரியங்கா காந்தியோ இல்ல சோனியா காந்தி ஹெல்த் ரீசன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மேலேந்து ஒரு ஹார்ட் ஒர்க் ஆரம்பிச்சாதான் நடக்கும். அது இன்னைக்கு என்ன பொறுத்தவரை காங்கிரஸ்ல எந்த லெவல்லையும் அவங்க தயாரா இல்ல. அவங்க என்னன்னா ஏதாவது ராஜ்யசபா கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, கிடைச்சிட்டு நம்ம எக்கனாமிக்கலி ஹவு வி கேன் ப்ராஸ்பர் யோசிக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு யோசனையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு செய்யணும்னு ஒரு என்தூசியாசமும் இல்லை, ஆர்வமும் இல்லை. சரிங்க சார், இந்த 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 இடத்துல எனக்கு லாஸ்ட் க்வெஸ்சன் இந்த டாபிக்ல, சச்சின் பைலட் கேன் ஹி மேக் எ டிஃபரன்ஸ்? ஏன்னா வந்து ஹி சீம்ஸ் டு பி அன் யங்ஸ்டர், ஹி சீம்ஸ் டு பி டைனமிக். அவரை கொண்டு வந்த ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா சச்சின் பைலட் ஹஸ் ஆல்சோ கான் அண்ட் மெட் வித் சோனியா காந்தி. அவங்க வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் க்வெஸ்சனபிளா தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க சச்சின் பைலட் கேன் ஹி மேக் எ டிஃபரன்ஸ்? இல்ல, சச்சின் பைலட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, பட் அது ஆல் இண்டியா பொட்டன்ஷியலா நமக்கு தெரியல. ஏன்னா அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர், ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர். அவர் அவர் குஜர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் தானே சார், இந்த மாதிரி வந்தாரு. பட் வித்தியாசம் என்னன்னா, மோடி தன்னை ஒரு ஆல் இண்டியா லெவல்ல கன்வெர்ட் பண்ணாரு. அப்புறம் பிஜேபியில உங்களுக்கு மேல யாரும் அமுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, கேடர் ஆசைப்பட்டா முன்னாடி வந்தாரு. காங்கிரஸ் சச்சின் பைலட்ட ராஜஸ்தான் முதல்வர் ஆக்குறதுக்கு இவ தயாரா இல்லையா, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். ஏன்னா சச்சின் பைலட் வந்தா ராகுலுக்கு த்ரெட்டோன ஒரு சந்தேகம் எப்போதும் சோனியா காந்திக்கு இருந்திருக்கு. அதனாலதான் மத்த யங்ஸ்டர்ஸ் உள்ள விடல, அந்த யங்ஸ்டர்ஸ்கள்லாம் விட்டுட்டு பிஜேபி போயிட்டாங்க. உங்களுக்கு நிதின் பிரசாதா இருக்கட்டும், இல்ல ஆர்பிஎன் சிங்கா இருக்கட்டும், இவங்க ஏன் காங்கிரஸ் விட்டு போனாங்க? யங் லீடர்ஸ் ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டின் பேரு ஜோதிராதித்ய சிந்தியா ஏன் விட்டுட்டு போனாங்க? விட்டுட்டு போன காரணம் என்னன்னா, இவ நம்மள இவங்க ராகுல் காந்திய ஃபுல்லா சார்ஜ் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வரவழி நம்மளெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம வந்து அவருக்கு த்ரெட்டோனு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸோட கம்ப்ளீட்லி டாமினேட்டட் காங்கிரஸ் பார்ட்டியில மத்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. சரி, ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.